கொடியை பார்த்தாலே பேரி போகிற அளவுக்கு சில பேருக்கு பயம் இருக்கிறது. காரணம், இது எங்கள் பாட்டன் சோழன் ஏந்திய குறிக்கோள். சோழனின் பெருமையை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்காக, அதன் பிறகு சோழ பரம்பரை விழுந்துவிட்டது என்று விட்ட அந்த புலிக்கொடியை இதோ பக்கத்தில் அருகாமையில் 28 மைல்களில் இருக்கக்கூடிய நமது ஈழ தேசத்தில் எங்கள் தலைவன் பிரபாகரன் ஏந்திய அங்கே விட்டுவிட்டோம் என்று சொக்கரிக்கின்ற அந்த சிங்கள கொடிக்கு எதிராக மறுபடியும் புலிக்கொடியை தமிழகத்தின் வீதிகளிலே ஏற்றி வருகிறோம். எங்களின் நோக்கம், இந்த தேசம் தமிழர் தேசம், இங்கு நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் தமிழர் நலன் சார்ந்து இருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மாறாக, இதுவரை நம்மை இந்தியர் என்று, நம்மை மதத்தால் இந்து என்று, நம்மை மார்க்கத்தால் இஸ்லாம் என்று, அல்லது மார்க்கத்தால் கிறிஸ்தவம் என்று இவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இந்தியராக ஒன்று திரளங்கள் என்று சொன்னார்கள். நாம் ஒன்று திரண்டோம், இந்திய விடுதலைக்கு போராடினோம், விடுதலையை பெற்றோம். 75 ஆண்டுகள் ஆகிறது. கேரள மீனவர்கள் தாக்கப்பட்டால் உடனடியாக இங்கிருந்து பிரான்ஸ் நாடு வரை கப்பல் போகிறது, தூதர்கள் போகிறார்கள், பிடித்து கொண்டு வருகிறார்கள், கைது செய்து சிறையில் அடைத்து வாக்கு போட கூட அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள். ஆனால் நம் மீனவர்கள் 800க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கடலில், கடலில் விவசாயம், மீன்பிடி தொழில் என்பது அது பெரும் தொழில் அல்ல, அது ஒரு விவசாயம். இந்த தேசத்திற்கு, இந்த மாநிலத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு 69,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்ற இந்த மீனவ பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை இந்த அரசு எங்கேயாவது பார்த்திருக்கா? கஷ்டப்பட்டிருக்கா? வருத்தப்பட்டிருக்காங்களா? இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக நம்மளை தாக்குகிறார்கள், எல்லையை தாண்டி மீனவர்கள் போகிறார்கள், நடுவுல குறுக்க கயிறு கட்டி உன்னுடைய கப்பல் படை, இந்தியா உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கப்பற்படை வச்சிருக்கிற கப்பற்படை கடல முட்டாய் திங்க போனா குறுக்க நின்று தடுக்க வேண்டியதுனா? ஏன்டா தடுக்கல? கப்பல் படை எங்க போச்சு? அப்ப கப்பல் படை, காவல் காவல் படை எல்லாரும் அவங்க ஒதுங்கிக்குவாங்க, நேரடியாக சிங்களோட மோதண்ட விடுறான். அதற்கு நாங்கள் சொன்னோம், நெய்தல் படையை அமைப்போம். சீமான் சட்டம் தெரியாம பேசுறாரு, முட்டாள்தனமா பேசுறாரு. யாருடா முட்டாளு? மும்பையில ஸ்பெஷல் போர்ஸ் வச்சிருக்கான், ஸ்பெஷல் பட்டாலியன், லேண்ட் போர்ஸ் வச்சிருக்கான், ஆயுதம் ஏந்திய சிறப்பு காவல் படை. ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு இந்த மஜ்ரானியர்கள் தெரியல. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, இங்கேயும் ஆண்ட்ரஸ் ஒரு போலீஸ் இருக்கு, பட்டாலியன் போர்ஸ் இருக்கு, கருப்பு புனைப்படை இருக்குது. இப்படி ஒரு படையை பிரிவை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குடா. அந்த அதிகாரத்தை வைத்து மீனவர்களையே, மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். நாம் தமிழாச அமையும் போது நீ நடக்குதல் இவர்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதியாச்சு, சட்டத்தை மீறுகிறீர்கள். சட்டமே மக்களுக்கு தான், மடையர்களே, சட்டமே மக்களுக்கு தான். மக்களின் உயிரை மீறி எந்த சட்டமும் தேவையில்லை எங்களுக்கு. அதற்கு சிறப்பு சட்டம் நாங்கள் நிறைவேற்றுவோம். உங்களுக்கு தெரியலையா? ஓரம் உட்காந்து வேடிக்கை பாரு, அவ்வளவுதான் சொல்லுவோம். அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இருக்கு. இதே ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014, அதுக்கப்புறம் 2019 என்ன சொன்னாரு? மீனவர் நலனை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாகர் மாறாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு கையெழுத்த போட்டு போயிட்டாரு. இனி நாம போய் மீன் பிடிக்க முடியாது, 10 மைல்களை தாண்டி நீங்கள் போகக்கூடாது, மீனவர்கள் போகக்கூடாது. அங்க பெரிய பெரிய இயந்திரங்கள் நிற்கும், அம்பானி அதானிங்களோட கப்பல் நிற்கும், கப்பல்ல அவன் விவசாயத்தில் அங்க இருக்கிற மீன்களை அவன் அள்ளி கொண்டு போவான். நம்ம சின்ன சின்ன மீன் இந்த புழுதலையை பிடிச்சு கொண்டு நம்ம மக்களுக்கு கொடுக்கும், மற்ற மொத்த வர்த்தகத்தையும் அவன் கடல் வர்த்தகத்தையும் மொத்தமும் அவன் ஆக்கிரமிச்சுட்டு போயிடுவான். சாகர் மாலா கொண்டு வர்றதுக்கு சாலை போடுறாங்க, சாலை போடும்போது என்ன ஆகும்? கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், மீனவ கிராமங்கள் அழிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக மீனவ சமுதாயமே இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் அண்டை நாடுகள்ல, பக்கத்து நாடுகள்ல போய் மாட்டிக்கொண்ட நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கப்பல் அல்லது ஒரு விமான போக்குவரத்தை ஏற்பாடு செய்தா இந்திய பெருந்தேசம் இவர்கள் எங்களை இந்தியர்களாக பார்க்கிறார்களா? நாம இந்தியர்களாக நின்னோம், 75 ஆண்டு காலமா நின்னும் இல்ல. உடனே இவர்கள் தமிழ்நாட்டை தனியா பிடிச்சிருவாங்க, இவர் பிரிவினைவாதி, ஆன்டி இந்தியன், ஆன்டி நக்சல், நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா இந்தியா என்ன படலாங்க? நாங்க அதை பத்தி கவலைப்படுறது எங்களுக்கு என்ன முக்கியம், எங்கள் தேசம் முக்கியம். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, அது ஒரு ஒன்றியம் என்று அம்பேத்கர் எழுதுன சட்டம் சொல்லுதுரா, நாங்க சொல்றா சட்டம் சொல்லுது. பல தேசிய இனங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம் தான் இந்த இந்தியா. இந்த இந்தியா ஒன்றியமாவே இருக்கணுமா இல்ல சுக்குநூறா உடையணுமாங்கிறது மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முடிவு செய்ய வேண்டியது, நாங்க முடிவு செய்ய வேண்டியது இல்ல, அவங்க தான் முடிவு செய்யணும். இன்னொரு முறை மீனவர்கள் நலனுக்காக பேசுகிறேன் என்று எவர் சொன்னாலும் தயவு செய்து அவர்கள் இடத்துல கேளுங்கள்.
மீனவர்களுக்கென்று தனி ஒரு தொகுதியை ஏற்படுத்துவோம் என்று சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை எவனும் சொல்ல மீனவர்களுக்கு தனி தொகுதிகளுக்கு வேணும். சட்டமன்றத்துக்குள் ஒரு மீனவ சமுதாயத்தின் மக்களாக மீனவரின் நலனுக்காக மீனவரின் குரல்களுக்காக அவர்களே பேசணுங்கிற அந்த ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு தொகுதியை கொடுக்கணும்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களுக்கு அமைச்சர் இருக்கிறார், இங்க மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவர் எந்த வளத்தை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியல. கடைசி வரைக்கும் இந்த பக்கம் வர்றதில்ல ஐயா ஜெயக்குமார், அவரெல்லாம் எங்க இருக்காரு அவருக்கும் தெரியாது. இப்படி சிறுக சிறுக நம்முடைய உரிமைகள் பறி போகுது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு உங்கள் விட்டு பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம். நீங்க பக்கத்துல இருக்கிற கட்சிக்கார மிரட்டுவான், பயப்படுவான், பயமுறுத்துவான், அதெல்லாம் ஒரு பொழுதும் கவலைப்படாதீங்க. அது வெறும் புள்ள நடி கூட்டம், ஓரமா நின்று கத்திக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பொழுதும் உங்கள் கூடவே நிற்க மாட்டார்கள், நிற்க மாட்டார்கள், எதுவும் நிற்க மாட்டான். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ பொருளாதாரத்திற்கோ உங்களுடைய உயிருக்கோ உங்களுடைய உடமைக்கோ பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். எங்களை வலிமைப்படுத்த வேண்டியது, எங்களோடு இணைந்து நின்று எங்களை அதிகாரத்திற்கு நீங்கள் நகர்த்த வேண்டியது உங்களுடைய வரலாற்றின் கடமை. இன்னொரு வாய்ப்பை நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.